அம்மாடி சரியான அருகு கட்ட வேண்டா நீ. நம்பரே தெரியல. ஆமா கீதா, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. பாட்டி என்கிட்ட கனவுல சொன்னாங்க, ஒரு தடவை கேண்டில் வெளிச்சத்தில் பார்த்தாதான் நம்பர் தெரியும், ரெண்டாவது வட்டி நம்ம திரும்பி பார்த்தோம்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரியாது, அழிஞ்சிடும் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. ஏய், அரு ஒரு காலா இப்போ வந்து சொல்ற? போச்சா? போச்சு. பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்கன்னு இப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? கீதா, பாட்டி என்கிட்ட வேற என்னமோ சொன்னாங்க, ஆனால் அது எனக்கு சரியா ஞாபகமே இல்லை. பவி, நீ போய் லைட் தட்ட. ஐயோ, என்னால இது அவகிட்ட இருந்துதான் ஒதுங்கி இருக்க, அவளுக்கு ஒண்ணுதான் ஒதுங்கி இருக்க மாட்டேன். எப்பனா இருந்தாலும் மூஞ்சு மூறை உடைச்சிருக்க. கீதா, உங்க கையில ஏன் ரத்தமா இருக்கு? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வேணா, இப்பவே எல்லாம் இங்கிருந்து கிளம்பிடுவோம், வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மறுபடி மறுபடி இதே இடத்துக்கு தான் வரோம், வாங்க போயிடலாம். வா வா வா, ஓடிடலாம். சங்கர் சங்கர்
கெடுத்தது பேயா இல்ல தெருப்பூருக்கு நாயானே தெரியலையா? யாராவது கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுடுங்க. அருங்கதீஸ் கனவுல அவங்க பாட்டி அந்த காட்டில் கேண்டில் அண்ட் பிளாக் பேப்பர் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்துச்சு. பிளாக் பேப்பரில் கேண்டில் வெளிச்சத்துக்கு 6 நம்பர் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே ஒரே மர்மமாக நடக்குது. ஏன் இல்லை இல்லை, அவங்க பாட்டி வேற ஏதோ சொன்னாங்கன்னு அருங்கதீஸ் சொன்னிச்சு. கிட்ட பாட்டி என்கிட்ட வேற என்னமோ சொன்னாங்க, ஆனால் அது எனக்கு சரியா ஞாபகமே இல்லை. என்னவா இருக்கும்? இவ்வளவு பிரச்சனையும் இந்த கேண்டல்னாலதான். ஜெக்போர்ட் நம்பருக்கு ஆசைப்பட்டு அந்த கேண்டலை தேடி போனோம், அப்புறம் கேண்டலை எடுத்தோம். இல்லை, சங்கர் தான் கேண்டலை எடுத்தான். அப்புறம் கேண்டில் வெளிச்சத்தில் நம்பர் பார்க்கலான்னு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். கேண்டலை கொளுத்தணும். இல்லை, அருங்கதீஸ் தான் கேண்டலை கொளுத்துனுச்சு. கீதாவும் கேண்டலை தொடலை, நானும் தொடலை. முத கேண்டலை தொட்டது சங்கர், அப்புறம் அருங்கதீஷ். அப்போனா கேண்டலை தொடுறவங்க தான் காணாமல் போகிறாங்களா? அப்போ நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னா இந்த கேண்டலை தொடக்கூடாது. ஹாய் காய்ஸ், நான் பவித்ரன். கேண்டில் பார்ட் 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். என் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை தட்டி பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்கள், கண்டிப்பாக கதை புரியும். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல ஷார்ட் ஃபிலிம் கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதுக்கு நீங்கள் நம்பிக்கை நடைபெறும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய எங்களோட அடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இப்போது கேண்டில் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லிங்க்கை ஷேர் பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை நடைபெறும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி எங்களோட அடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.